திரைப்படத்துறையில் பாலியல் குற்றச்சாட்டு பூதாகரமாகி உள்ள நிலையில் அடுத்தடுத்து பிரபல நடிகர்களின் பெயர்கள் வெளியே வந்து கொண்டுள்ளது. இந்நிலையில் பாலியல் புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் பேசும்போது அனைத்து துறைகளிலும் பாலியல் கொடுமைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சீமானின் இந்த பதிலுக்கு நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு பதில் கொடுத்துள்ளார். அந்த வீடியோ பதிவில் உதவி கேட்டு வந்த தன்னை சீமான் சீரழித்து விட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் விஜயலட்சுமி வீடியோவில் பேசும்போது பாலியல் குற்றச்சாட்டை பற்றி சீமானிடம் மீடியா கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு சீமான் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். முகத்தை பச்சை குழந்தை போல வைத்துக் கொண்டு இந்த குழந்தையும் பால் குடிக்குமானு ஒரு நடிப்பை போட்டிருக்காரு. அந்த நடிப்பை பார்த்து மெய் சிலிர்த்து போய் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். நீங்க விஜயலட்சுமி என்ற நடிகையோடு குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோடு வாழ்க்கையை 14 வருடம் சீரழித்து தமிழகத்திற்குள் வாழ முடியாமல் கர்நாடகாவிற்கு விரட்டி அடித்தீர்கள். அதுதான் உலகத்திற்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. 2008 எனது அக்காவின் குழந்தையை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என காப்பாற்ற கோரி உங்கள் அலுவலகத்தில் வந்து நின்றேன். அப்போ என்னை காப்பாத்தினீங்களா? அதே ஆபீஸில் வைத்து கதற கதற சீரழித்தீர்கள். என் வாழ்க்கையை நாசமாக்கினீங்க, அதை மறந்து விட்டீர்களா? 6 முறை பிணையில் மதுரையில் இருக்கும் போது கூட நான் தேவைப்பட்டேன். இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் எல்லாம் செய்துவிட்டு போன வருடம் 50,000 கொடுக்கிறேன். திமுக காரர்களுக்கு முன்பு எதுவும் பேச வேண்டாம், கயல்வெளிக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என டீல் பேசினீர்கள். அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ணியதை தாங்க முடியாமல் போலீசில் புகார் கொடுத்ததால் என்னையும் திமுகவையும் இணைத்து பேசினீர்கள். கொச்சை கொச்சையாக மேடை முழுவதும் பேசியதை அதை மக்கள் மறந்து விட்டார்களா? என் கூட சப்போர்ட்டுக்கு வந்த வீரலட்சுமி அவர்களை கொச்சை கொச்சையாக பேசியதை மக்கள் மறந்து விடுவார்களா? காளியம்மாள் பிசிறு என கூறியதை மக்கள் மறந்து விடுவார்களா? நித்யானந்தா ஆசிரமத்தில் வெள்ளைக்கார பிகரா இருக்குன்னு சொன்னீங்களே, அதை மறந்து விடுவார்களா? விஜயலட்சுமி பாலியல் புகார் கொடுத்த பிறகுதான் பெண் ஃபாலோவர்ஸ் அதிகமாகி விட்டார்கள் என கூறினீர்களே, மக்கள் மறந்து விட்டார்களா என்று அதை நினைத்தீர்களா? நீங்கள் உத்தமன் என நினைத்து மீடியா உங்களிடம் வந்து கேள்வி கேட்டார்கள். பாருங்கள், அவர்களை தான் சொல்லணும். நீங்கள் பெண்களை காப்பாற்ற போறீங்களா? உங்களிடம் இருந்துதான் தமிழகத்தில் உள்ள பெண்களை காப்பாற்ற வேண்டும் என விஜயலட்சுமி ஆவேசமாக பேசியுள்ளது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.